திருப்பிரம்பீஸ்வரர் ஆலயத்திற்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் தொடங்க பூமி பூஜை. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தச்சன்குறிச்சி கிராமத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுறை திருப்பிரம்பீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியனுக்கு தனி சன்னதிகள் உள்ளது. விநாயகர், சுப்பிரமணியர், வள்ளி, தெய்வானை, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், சூரியன், சந்திரன், பைரவர், நவக்கிரகங்கள் உள்ளன. இக்கோவில் கும்பாபிஷேக பணி நடைபெற்று 300 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிறது என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கிராம பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2011 இக்கோவில் திருப்பணி தொடங்கி கும்பாபிஷேகம் நடத்த இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்களால் பாலாலயம் செய்யப்பட்டது. பாலாலயம் செய்யப்பட்டு 12 ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் இக்கோவிலை தொல்லியல் துறை பரிந்துரையின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறையில் வரைபட ஒப்புதல் பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் 5 பேர் கொண்ட குழு அமைத்து புராதன கோவில்களை பழமை மாறாமல் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய உத்தரவிட்டதன் பேரில் கோவில் வரைபடங்கள், புகைப்படங்கள், தொல்லியல் துறை ஒப்புதல், மாவட்ட அறநிலையத்துறையின் அனுமதி பெற்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கமிட்டிக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட திருக்கோவில் பணிகள் தொடர்பான ஆவணங்களை சென்னை கமிட்டி பார்வையிட்டு கடந்த 2018 டிசம்பர் மாதம் முதல் இந்து அறநிலையத்துறை பொறியாளர்கள், தலைமை பொறியாளர்கள், அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவிலை பார்வையிட்டனர். இதைத் தொடர்ந்து ஹைகோர்ட் கமிட்டியின் உத்தரவின் பேரில் இக்கோவிலின் தள நிலவரம் வரைபடம் கொடுக்கப்பட்டு கடந்த 2022 ஆகஸ்ட் மாதம் இத்திருக்கோவில் கும்பாபிஷேகம் செய்ய இந்து சமய அறநிலையத்துறையினர் சுற்றுச்சுவர் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், திருக்கோவில் அர்த்த மண்டபம், சுவாமி சன்னதி, அம்பாள் சன்னதிக்கு 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் புதுப்பிக்க ஒப்புதல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து தற்பொழுது திருப்பணி தொடங்க பூமி பூஜை முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கி கணபதி ஹோமம், ஹஸ்திர ஹோமம், விநாயகர் அபிஷேகம் முதலிய பூஜைகளுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து பூமி பூஜை முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. இதற்கான பணிகளை செயல் அலுவலர் கார்த்திகா, திருக்கோவில் அர்ச்சகர் விஸ்வநாதன் குருக்கள், ஸ்தபதி கண்ணன் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனா்.